வணக்கம் இது தமிழ் ஃப்ரீலான்ஸ் கோச்சிங் சேனல் கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிறது எப்படி கஷ்டப்படாமல் பண்ணால் சம்பாதிக்கிறது எப்படி என்னடா இப்படி ஒரு தலைப்பை வச்சுருக்கானே அப்படின்னு ரெகுலராக நீங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நினைக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி தலைப்பு வைக்கிற ஆள் நான் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதற்கான விடையை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இந்த வீடியோ மூலமாக ரெண்டு விதமான ஆட்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று இது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிக்க முடியுமா நான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக விடை கிடைக்கும் ரெண்டாவது இது தப்பாச்சே கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிக்கக்கூடாது ஆனால் இவன் என்ன தான் சொல்ல வரான் பாரு அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் இருக்கலாம் இந்த ரெண்டு ரகமான மக்களுமே வந்து ஒரே குறிக்கோளை நோக்கி தான் போகிறீங்க உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் ஃப்ரீலான்சிங்கில் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கலாம் வாழ்க்கையை நல்லா வாழணும் ட்ராவல் பண்ணணும் இந்த மாதிரி பெரிய பெரிய கோல்ஸ் இருக்கிறது இந்த ரெண்டு பேர் ரெண்டு செட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு பேருக்கும் நடுவே இருக்கிற ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த ரெண்டு பேருக்குமே இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும் அப்போது நீங்கள் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மைண்ட் செட் அப்படின்னு என் வீடியோ அடிக்கடி நிறைய பார்த்துருந்திங்கன்னா நான் நிறைய மைண்ட் செட் பற்றி பேசியிருப்பேன் நம்மளோட கலாச்சாரத்தில் வந்து நம்ம கற்றுக்கிற தப்பான விஷயங்களை பற்றியும் நான் சொல்லியிருப்பேன் அப்போ இது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான மைண்ட் செட் ரொம்ப முக்கியமான மைண்ட் செட் அப்போது அந்த மைண்ட் செட்டை நம்ம இந்த வீடியோ மூலமாக அடுத்த ஏழே நிமிஷத்தில் ஒன்று அந்த மைண்ட்செட் தப்பாக இருந்தால் மாற்றிக்க போகிறோம் இன்னொன்று அந்த மைண்ட் செட் இல்லை அப்படின்னா அதை உருவாக்கிக்க போகிறோம் அப்போது ஏழு நிமிஷத்தில் அதை இப்போ மாற்ற போகிறோம் அப்போ மைண்ட் செட் மாற்றுறதுக்கு முத முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களோட இமோஷன்ஸை அதிகம் பண்ணிக்கணும் அதாவது உங்கள் உணர்வுகள் உணர்ச்சி வசப்படணும் ஏன்னா மனநிலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ரோடு தான் உணர்ச்சிகள் உணர்வுகள் இப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து உணர்ச்சி வசப்படுறது தப்பு கோவப்படுறது தப்பு அப்புறம் ரொம்ப வந்து முக்கியமாக வந்து இது ஆம்பளைங்களுக்கு அதிகமாக சொல்கிறது இப்போ ஆம்பளைன்னா அழுவக்கூடாது பொம்பளை போல மட்டும்தான் அழுவணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரொம்ப பழைமையான ஒரு நம்பிக்கைகளை வந்து இன்னும் நீங்கள் வந்து நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை தூக்கி போடுறதுக்கான நேரம் இமோஷ்னல் ஆகிறதுல எந்த தப்புமே கிடையாது இதுக்கு மேலே நான் சொல்ல போனேன்னா உங்கள் இமோஷன்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு அனுமதித்து அது கூட நீங்கள் வந்து ஒரு டச்சில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து இமோஷ்னலி ஹெல்த்தியாக இருக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு போது உங்களுக்கு என்னென்னலாம் வருது உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு பலன் கிடைக்காமல் போன நேரங்களை பற்றி நினச்சி பாருங்கள் எப்போ வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டும் எல்லாமே வேஸ்ட்டாக பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டும் எனக்கு எதுவுமே அதிகமாக கிடைக்கல பாரு அப்படின்னு நினைக்கிறது இன்னொன்று கோவப்படுறது வேற ஒருத்தன் கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிக்கும்போது மற்றவங்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயம் கிடைக்கும்போது நம்ம கோவம் வரும் இந்த ரெண்டுமே வந்து உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகளை மறுபடியும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள் இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா இது தப்பு அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கோவம் வரும் அந்த கோவம் வந்துச்சுன்னா நல்லா கோவப்படுங்க கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிறது உடம்புல ஒட்டாது கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிறது நிலைக்காது இந்த மாதிரிலாம் நிறைய வந்து நம்ம வந்து சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கோம் இன்னொரு விஷயம் உழைப்பு உழைப்பு கஷ்டம் இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து நிறையா வந்து கேள்விப்பட்டிருக்கோம் உழைச்சி தான் சாப்பிட்ணும் உழைக்காமல் சாப்பிட்றது தப்பு உழைச்சி சாப்பிட்றேன் பாரு அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டால் அதை நான் மேலே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கே நம்ம சொல்லிக்கிற விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் அப்போது இதிலலாம் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இருக்குது ஆனால் நீங்கள் இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உணர்ச்சி வசப்பட முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் என்னது உணர்ச்சி வசப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாயாக உழைக்கணும் அப்படின்னு கேள்விப்படுறீங்களா நாயாக உழைச்சேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல பாரு அப்படின்னு நம்ம வந்து சினிமாவில் பார்த்துருப்போம் நிஜ வாழ்க்கையிலையும் கஷ்டப்பட்டிருப்போம் கஷ்டப்பட்டிருக்கேன் நாயாக உழைச்சி எதுவுமே கிடைக்காம போய் நடந்தது எனக்கும் நடந்துருக்கு அப்போது இதெல்லாம் வந்து சரியாக தப்பா அப்படின்னு என்ன கேட்டால் நம்மள பல பேருக்கு நம்மளே அறியாமல் கற்றுக்கிட்ட ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் இது வந்து நம்ம எங்கே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டு பார்த்தா எங்கேயுமே நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் இது வந்து நம்ம நம்புகிற விஷயங்கள் ரொம்ப ஆள் மனசில் நம்புகிற விஷயங்கள் அப்போ இப்படி சொல்லி சொல்லி வளர்த்தது நம்ம சமூகம் இதுவே நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல ஆனால் தான் உண்மை அப்போது ஒரு சின்ன விஷயம் நம்ம இப்போ செய்ய போகிறோம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அறுபது வினாடிகள் கண்ணை மூடி நீங்கள் கடந்த ஒரு மாதத்தில் வாங்கின பொருட்கள் இல்லை உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்தாலும் பரவாயில்ல நான் விலை கொடுத்து வாங்கின பொருட்கள் அதிகமாக விலை கொடுத்து வாங்கின பொருட்கள் எதாக இருந்தாலும் அதை பற்றி இப்போது இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள் இப்போவே செய்யுங்க ஆக்ஷனில் இறங்குங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் வாங்கின பொருட்கள் எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா சரி இப்போ நீங்கள் நினச்சி பார்த்த ஒரு நிமிஷத்தில் ஏதாவது ஒரு விஷயமாவது நான் வந்து அவங்க அதிகமாக கஷ்டப்பட்டனால அதிக பணம் கொடுத்தேன் இல்லை கம்மியாக கஷ்டப்பட்டனால கம்மியாக பணம் கொடுத்தேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா என்னை கேட்டிங்கன்னா தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்போது சதவிகிதம் நடக்காது கைவினை பொருட்கள் இல்லை நம்ம கண்ணு முன்னாடியே யாராவது கஷ்டப்படுறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேணால் நம்ம வந்து வழக்கமாக கொடுக்குறத விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்குமே தவிர அளவுக்கு அதிகமாக தூக்கி போடுறதெல்லாம் வந்து எப்பயோ இருக்கதான் நடக்கும் இல்லைங்களா ஏன்னா நம்ம வந்து ஒரு 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 விஷயத்தை ஒருத்தங்க செய்கிறாங்க இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு இன்னும் இறங்கி போய் சொல்கிறோம் சாக்கடையில் இறங்கி க்ளீன் பண்ணுறாங்க இல்லைங்களா இப்போது இப்போ அவங்கள பார்க்கும்போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்போ அப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக உடனே நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட இருபதாயிரம் ரூபாய் தூக்கி கொடுப்போமா மாட்டோம் எல்லோரும் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதில் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுப்போம் அப்போ அங்கேயும் வந்து ஒரு வித ஒரு 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 சேவையோட மதிப்பு எவ்வளோ அப்படின்றது மற்ற இடத்துலலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது இல்லைங்களா ஒன்று ரெண்டாவது நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்கும்போது மற்ற இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ரெண்டாவது மற்ற இடத்துல அதிகமாக கிடைக்காத ஒரு விஷயமா இருந்தால் நமக்கு உபயோகமாக இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும்தான் பார்ப்போம் அப்போது இப்போ நினச்சி பாருங்கள் கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பா கஷ்டப்படுறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா இப்போது நீங்கள் மைண்டில் வந்து யோசிக்கலாம் என்ன இது இது என்ன தான் நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு என்னால் நான் மாற்றிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆப்போசிட் இதோட எதிரில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிக்கணும்னா சீட்டிங் பண்ணணும் ஏமாத்தணும் பித்தலாட்டம் பண்ணணும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்போ இது ஒன்று கஷ்டப்படணும் இல்லை ரொம்ப உழைக்கணும் இல்லை பித்தலாட்டம் பண்ணணும் சீட்டிங் பண்ணணும் இது ரெண்டு தான் வழி இல்லையா உங்கள் மனசில் அவ்வளோதான் இருக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மூணாவதாக ஒரு வழி இருக்குது நம்ம அதிகமாக யோசிக்காத வழி ஏன் இந்த வழி நமக்கு தெரில அப்படின்னா நமக்கு யாரும் சொல்லி தரலை நம்மளை மாதிரி வளர்ந்தவங்க வழக்கமாக ஒரு மிடில் கிளாஸில் ஒரு ஒரு வியாபார வர்க்கத்தில் இல்லாதவங்க உழைப்பு 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 அப்படின்னே சொல்லி சொல்லி கஷ்டப்படணும் 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 அப்படின்னே சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க ஏன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோவு உங்கள் முதலாளிக்கு பெனிஃபிட் வரும் இல்லைங்களா அப்போ வந்து இது வந்து ஒரு 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 அங்கீகாரமாகவே ஆயிடுச்சு கஷ்டப்படுறவங்களை ரொம்ப உயர்த்தி முன்னால் வைக்கிறது ஏன்னா வந்து அதனால் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருந்தது இப்போது நான் என்ன சொல்கிறேன் கஷ்டப்படுறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது இனிமேல் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறேன் பாரு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சிரும் அப்படின்னு சொல்கிறத விட மற்றவங்களுக்கு உபயோகமாக இருந்து பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுங்கள் கஷ்டப்படுறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது ஏன்னா அப்படி தான் பணம் சம்பாதிக்க முடியும் இதனால் என்ன நடக்கும்னா நாளைக்கு வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது உங்களுக்கு கோவம் வரும்போது உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்குவீங்க இல்லையா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டு எனக்கு கிடைக்கல பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை நினச்சி பாருங்கள் இது உடனே மாறினேனாலும் இன்னையிலேருந்து இவ்வளோ நாள் நீங்கள் உங்களை மாற்றிக்கலும் இன்னையிலேருந்து இந்த முக்கியமான மனநிலையை மாற்றிக்கோங்க இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனிமேல் கஷ்டப்படுறேன் அப்படின்றதுனால அதுவே உங்களுடைய அடையாளமாக மாற்றிக்காதீங்க ஏன்னா நம்மளோட பல பேருக்கு வந்து அதுவே நம்மளோட ஆயிடுச்சு நான் யார் அப்படின்னா நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்றது ஒரு அடையாளமாக மாறிடுச்சு அப்படின்னா வாழ்க்கை முழுக்க நீங்கள் இந்த கஷ்டப்படுறத விட்டு வெளியே போகவே முடியாது அப்படி வாழ்கிறது வாழ்க்கையே கிடையாது அப்படி இருக்க வேண்டாம் இனிமேல் கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது தப்பான விஷயம் இல்லை அப்படின்றத உறக்க உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கோங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் சம்பந்தம் கிடையாது பணம் சம்பாதிக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குது இனிமேல் மற்றவங்களுக்கு உபயோகமான பொருட்களையும் சேவையையும் உருவாக்கி வியாபாரங்களையும் உருவாக்கி பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கோங்க அப்போது இன்னும் ரெண்டு விஷயம் பணம் ஏன் வருது அப்படின்றது மறுபடியும் ஒரு ரீக்கேப் பண்ணிக்கலாம் ஒன்று நீங்கள் மற்றவங்ககிட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கிறது இது திருட்டுக்கு சமமான ஒரு விஷயமாக இருக்கலாம் இல்லை ஏமாற்றலாம் ஒரு விஷயத்த நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கி அதை கொடுக்காம போகிறது அதுவும் ஏமாத்துறது தான் ரெண்டாவது மற்றவங்களுக்கு உபயோகமான ஒரு விஷயத்தையோ அவங்களுக்கு உணர்வுகளை நீங்கள் உருவாக்கினாலும் பரவாயில்ல ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சினிமா போகிறீங்க அப்படின்னா சினிமாவில் என்ன கிடைக்கிது ஒரு சேவை அப்படின்னு எதுவும் கிடைக்கலையா அந்த ரெண்டு மணி நேரம் உங்களால் மனம் விட்டு சிரிக்க முடியுது இல்லை உங்கள் வாழ்க்கையோட இருந்து தொலைஞ்சு போய் ஒரு கனவு உலகத்துக்குள்ளே போக முடியுது அதுக்காக அவங்க வந்து ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சுருக்காங்க அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பணம் கொடுத்து அதை பார்க்குறீங்க அப்போ அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு உணர்வு மட்டும்தான் அப்போ இதை மற்றவங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் எல்லா விஷயத்திலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உணர்வுகள் லிங்க் ஆகி தான் இருக்கும் எதுவுமே வந்து வெறும் பொருள் வெறும் சேவை அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்போது இந்த மாதிரி விஷயத்தை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க இன்னையில இருந்து உங்கள் வாழ்க்கை மாறணும் இனிமேல் நீங்கள் வந்து கஷ்டப்படுற ஆள் அப்படின்னு உங்களை நீங்கள் உங்களுக்கே ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனிமேல் கஷ்டத்தையும் கஷ்டப்பட்டு கோவப்படுறதையும் கம்மி பண்ணிக்கோங்க இதை முடிக்கும்போது ஒரு சின்ன கதை இந்த கதை வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது கேட்டது அதனால் இப்போ வந்து இப்போ இருக்கிற நிலவரத்தில் இது வந்து சரியாக இருக்குமான்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் அப்போ வந்து ஒருத்தர் வந்து காரு ரிப்பேராக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சரியாக ஓடலை அப்படின்னு சொல்லிவிட்டு மெக்கானிக் ஷெட் எடுத்துகிட்டு போயிருக்காரு எடுத்துகிட்டு போன உடனே அந்த மெக்கானிக்கு ஆ சரி அப்படின்னு சொல்லி ஒரு பையனை கூப்பிட்டு அந்த பையன்கிட்ட இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி இதை துவர இங்கே போ இதை ஓப்பன் பண்ணு இதை நவுத்து எல்லாம் பண்ணி இதை திருவு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு முப்பதே வினாடிகளில் சரி பண்ணி முடிச்சுட்டாரு முடித்த உடனே எனக்கு நூறுரூவா குடியா அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே என்னப்பா நூறுரூவா கேட்குறா முப்பது முப்பது செகண்டில் முடிச்சிட்டேப்பா இதுக்கு நூறுரூவா கேட்குறியப்பா அப்படின்ட்டுருக்காரு அப்போ அந்த மாதிரி இதுதான் ஃபீஸு உங்களுக்கு வேலை நடந்துச்சுல இப்போ நூறுரூவா கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னா அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு கொடுத்துருக்காரு அதுக்கும் மேலே அவங்க முன்னால் வேலை செஞ்ச பையன்கிட்ட அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இந்தா இது நீ வேலை பார்த்ததுக்கு அப்படின்னா அஞ்சு ரூபாய் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாரு உங்களுக்கு இதான் இந்த காலத்தில் பெரிய விஷயமா இருந்திருக்காது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அப்போது இந்த கதையில் அந்த நூறுபா வாங்கின ஆள் செஞ்சது சரியா தவறா ரெண்டு கேள்வி நூறுரூவா வாங்கினது சரியா வெறும் முப்பது செகண்டுக்கு வேலை பார்த்து நூறுரூவா வாங்கினது சரியா இந்த இன்றைக்கி காலகட்டத்தில் அது ஐநூறுரூவாயாக இருக்கலாம் இல்லை ஆயிரம் ரூபாயாக கூட இருக்கலாம் வெறும் முப்பது செகண்ட் வேலை பார்த்து அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறது சரியாக ரெண்டாவது அவரே எந்த வேலையும் பார்க்கல வேறு ஒருத்தனை வேலை பார்க்க தான் சொல்லியிருக்காரு சொல்லி அவனுக்கு ரொம்ப கம்மியாக பணம் கொடுத்து எல்லா மிச்ச பணத்தையும் அவரே பணம் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டது சரியாக இதை கருத்துக்களை கமெண்ட்டாக கீழே போடுங்க அதை படிக்க நான் ஆர்வமாக இருக்கேன் இது தமிழ் ஃப்ரீலான்ஸ் கோச்சிங் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நான் கேட்ட கேள்விக்கு கமெண்ட்டாக போடுங்க இது வரைக்கும் செய்யலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கெல்லாத்துக்கும் மேலே என்னோடய மெயிலிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள் மெயிலிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா முதன்மையான தகவல் உங்களுக்கு வரும் எங்கிட்ட நேரடி தொடர்பு இருக்கும் எங்கிட்ட இமெயில் வச்சுக்கலாம் என்கிட்ட பர்ஸ்னலாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இமெயில் மூலமாக என் இமெயில் லிஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னால் வரலாம் அதில் யூடியூப் சேனலுக்கு முன்னாடி எல்லா அப்டேட்ஸையும் அங்கே தான் போடுவேன் தனியாக ஃப்ரீ கோச்சிங் கால் பண்ணும் போ போதும் அதில் தான் நான் போடுவேன் அப்போ மறக்காமல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மெயிலிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் மறக்காதீங்க இது Tamil Freelance Coaching Channel.